மணி கொலை வழக்கு மத்தியில் வேலைக்காரியின் கைரேகை. ஏற்கனவே போலீசார் அக்கம் பக்கத்தில் விசாரித்ததில் கொலை நடந்த அன்று மனோன்மணி வீட்டிலிருந்து வீட்டு வேலைக்காரி சரசுவும் இன்னொரு ஆசாமியும் சந்தேகத்திற்கிடமான நிலைமையில் வெளியேறியதாக தகவல் தெரிய வந்துள்ளதால் கத்தியில் படிந்திருக்கும் கைரேகை சரசுவினுடையதாகத்தான் இருக்க வேண்டும் என்று போலீசார் நம்புகிறார்கள். அண்ணாத்தா, ஐயோ காலங்காத்தால ஆரம்பிச்சிருக்கிறான். பேப்பர்ல எவ்வளவு பெரிய விஷயம் வந்துருக்குது. என்ன வெறுங்கைய வீசிட்டு வர? முடிஞ்ச வரைக்கும் வீசி பாத்துக்கலாம் தான். நீயும் வீசி பாத்துக்க. போலீஸ்காரன் கையில காப்பு கட்டினா வீச முடியாது. முடியாது. இதுல தலைமறைவான் போ டங்கு அப்படின்னா நம்ம கதி இல்ல. அண்ணா ஒருத்தனத்தா கோயிந்தா கோயிந்தா கோ. யோ, சீக்கிரம் பிரிச்சு கொட்டியா? திருட்டு முழி முழிச்சுட்டு நிக்கிறேன். உனக்கெல்லாம் எவையா போலீஸ்ல வேலை கொடுத்தது? உங்களுக்கு யார் கொடுத்தாங்களோ அவங்க தான் சார். சரி 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 கோவிந்தோ. ஐயோ கை வைக்கிறான் கமநாட்டி. ஏன் கத்துற? உண்டில தானே கை வச்சான். உண்மையிலேயா வச்சான்? வெறும் உடம்போட ரோட்ல உருண்ட கஷ்டம் எனக்கு இல்ல தெரியும். நானும் தான் உருண்டேன். நீ பனின் போட்டுங்கிறியா? உண்டியல் குலுக்கி திருப்பதிக்கு வரதா ரொம்ப நாளைக்கு முன்னாடி வேண்டி இருந்தேன். என்னால குலுக்கத்தான் முடியல. குலுக்கினதையாவது எடுத்துக்கலாம் இல்ல? பிச்சை எடுத்தாராம் பெருமாள. அத்த புடுங்கினாரா அனுமாரு? கம்முன்னுடா. யோ, உன்ன அனுமாருன்னு சொல்றாயா? ஏய் இல்லைங்க, அண்ணி சொல்லுதுங்க. பாப்பா வா, பரவாயில்ல சொல்லட்டும். என் பொண்டாட்டி என்ன குரங்குண்டே சொல்லுவா. ஐயோ, நீ மட்டும் வெளியே வாமா. எங்கடாட்டின்னு போறாங்க? வேலூருக்கா இருக்கோம். வேற எங்க சிஸ்து போட போறாங்கடா. பாப்பா வெளிய வாமா, சும்மா வா. யோ, கைரேக அடையாளம் தான் சார் வாங்குறேன். இத்தையெல்லாம் பாக்கணும்னு என் தலை எழுத்துறோம். என்னையா சொல்ற சார்? சத்தியமா நான் அந்த கொலையை பண்ணல சார். அந்த அம்மாவை காப்பாத்துறதுக்கு தான் கத்திய உருவனேன். மத்தபடி எங்களுக்கும் அந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். எங்களை விட்டுருங்க சார். ஹலோ, இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன். அப்படியா? அந்த ஆள் அங்கே இருந்தீங்க. நான் உடனடியே வரேன். கத்தி வாங்க, ஆள் வந்திருக்கான். உடனே போடுங்க.